ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். புது வசந்தம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2023 ஆண்டிற்கான மாசி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்திங்க அப்படின்னாக்கா மேசராசிக்கான வீடியோ. இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாத கிரக நிலையை ஆராயும் போது உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துலேயே விட்டுருக்கிறார். அதாவது இந்த மாசி மாத கிரக நிலையானது பார்த்தீங்கன்னாக்கா வருகின்ற பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரலாம் மாசி மாதமானது நடக்க இருக்குது. இந்த மாசி மாதம் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதியிலேருந்து தான் 1ஆம் தேதியானது தொடங்க இருக்குங்க. அப்போ இந்த மாதத்தின் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் விட்டுருக்கிறார். அப்போ தன் ராசிநாதன் தனஸ்தானத்தில் விட்டுருக்கிறது ஒரு விசேஷமான ஒரு காலகட்டங்கள் அப்படின்ற சொல்லலாம். ஏன், என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்பாக எனக்கு தெரிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருந்து உங்கள் ராசிநாதனுக்கும் தொடர்பு இல்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பொருளாதார நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாயிருக்கும். ஆனால் தன் ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராகுவை கடந்து இப்போதைக்கு சொந்த, அதாவது ராகுவின் நட்சத்திரத்தில், சாரி, இந்த நேர காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ரோகிணி நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். ரோகிணி நட்சத்திரமானது பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை விதி. 4ஆம் இடம் வீடு, மனை, வாசல், வண்டி, வாகன யோகத்தை குறிக்கக்கூடிய இடங்க. அப்போ தன் ராசிநாதன் 4ஆம் இடத்தை விதி நட்சத்திர சாரத்தை வாங்கியிருக்கக்கூடிய காலகட்டத்தில் சுகஸ்தானங்களானது வலுபெறுன்ற விதிங்க. இப்போ சுகம்னா என்ன, மன நிம்மதி, வீடு, மனை, வாசல், வண்டி, வாகன யோகங்களை குறிக்கக்கூடிய இடம் தான் இந்த சுகஸ்தானம். அப்போ சுகாதிபதி நட்சத்திரத்தை வாங்கி உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் பயணிக்கக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்யக்கூடிய காலகட்டங்கள், சுப நிகழ்ச்சிகள் செய்யக்கூடிய காலகட்டங்கள், வீட்டில் சுபகாரியங்கள் செய்கிறது, சுப நிகழ்ச்சி செய்கிறது, வீடு, மனை, வாசல் வாங்குறது, வீடு, மனை, வாசல் கட்டுறது, குடிபெயர்றது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது, இது மாதிரியான சுபகாரியங்கள் செய்யக்கூடிய மாதம் இந்த மாசி மாதமானது இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த மேசராசிக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாத காலகட்டத்தில் ஏதாவது வீடு, மனை, வாசல் வாங்கணும், வீடு, மனை, வாசல் கட்டணும்னா இந்த மாதத்தில் நீங்கள் மூத்தம் போடுறது மிகப்பெரிய ஒரு விசேஷத்தை கொடுக்கும். கண்டிப்பாக நிறைய பேர் அதுக்கான முயற்சிகள் எடுத்திருப்பீங்க. இந்த மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள்ன்று நீங்கள் மூர்த்தம் கொள்வது விசேஷத்தை கொடுக்குங்க. ஏன் எல்லா மாதத்துலேயும் சொல்லாமல் இந்த மாதத்தில் மட்டும் வாஸ்து நாட்களில் பூமி பூஜை போடுங்க அப்படின்னு சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா காலபுருஷ தத்துவத்தில் பார்த்தீங்கன்னா 4 மாதங்கள் மட்டுமே ஸ்திர மாதங்கள்னு சொல்லுவாங்க. அப்போ ஸ்திர மாதன்றது வீடு கட்டுறது அசையா சொத்துன்னு சொல்லுவோம். வீடுன்றது அசையா சொத்து. அந்த அசையா சொத்து கட்டுறோம் அப்படின்னாக்கா ஸ்திர மாதங்களை கட்டக்கூடிய வீடானது பல்லாண்டு காலமானது சேவித்து நிற்கும், எந்த விதத்திலையும் குற்றங்கள் குறைகள் இல்லாமல் இருக்குன்ற விதிங்க. அப்போ ஸ்திர மாதம்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னாக்கா வைகாசி மாதமும் ஆவணி மாதமும் கார்த்திகை மாதம் இந்த மாசி மாதம் இந்த 4 மாதங்கள் தான் ஸ்திர மாதங்கள். மேக்சிமம் தவிர்க்கக்கூடிய முடியாமல் ஒரு காலகட்டத்துக்கு வேணால் மற்ற மாதங்களில் வாஸ்து நாள் வருது எடுத்துக்கலாம். ஆனால் இந்த 4 மாதங்கள், அதாவது வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மாசி, இந்த 4 மாதத்தில் கட்டப்படக்கூடிய வீடுகளானது பார்த்தீங்கன்னா பல்லாண்டு காலம் உங்களோட சேவித்து நிற்கக்கூடிய காலகட்டங்கள் ஆகும். அந்த கட்டப்பட்ட வீடுகளானது பார்த்தீங்கன்னாக்கா எந்த விதத்திலையும் தோஷம், அதாவது குடி விட்டு பெயர்ச்சி ஆகிறது, குறைந்த நாட்களே விட்டுட்டு வீடை காலி பண்ணி வெளியே போகிறது, இந்த வேலைகள்லாம் இருக்காதுங்க. நிரந்தரமாக அந்த நேரத்தில் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய அந்த வாஸ்து பூஜை என்று நீங்கள் பூமி பூஜை போட்டுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கனாக்கா அந்த காலத்து அந்த வீட்டு முனையை பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட தலைமுறையாக வாழையடியாக வாழக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்றிருவீங்க. அப்படிப்பட்ட இந்த மாத காலகட்டத்தில் இந்த மேஷராசிக்காரர்கள்லாம் எனக்கு தெரிஞ்ச அளவு பூமி பூஜை போடணும்னு நினச்சிங்கன்னா போட தொடங்குங்க. அந்த காலகட்டம் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியாகும். இந்த மாதம் வாஸ்து பூஜையானது பார்த்தீங்கன்னாக்கா வருகின்ற மாசி மாதம் 22ஆம் தேதியானது வர இருக்குங்க. அதாவது ஆங்கிலத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் மாதம் 6ஆம் தேதி இன்னைக்கு இந்த வாஸ்து நாளானது வர இருக்குது. அந்த வாஸ்து நாட்களில் பூமி பூஜை போட்டு நீங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா அந்த கட்டப்படக்கூடிய வீடானது பல்லாண்டு காலம் உங்களோட சேவித்திருக்கும், உங்களோட தலைமுறையாக வாழக்கூடிய அமைப்புகள் உருவாகும், வீட்டுக்கு எந்த விதத்தையும் சேதங்கள் பிரச்சனைகள் வராமல் இருக்குன்ற விதிங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சயோத்தியாக சீரும் சிறப்புமாக வாழக்கூடிய அமைப்புகள் உருவாகுன்ற விதிங்க. அப்படி அதனால் இந்த மேஷராசிக்காரர்கள்லாம் இந்த மாதத்தில் ஏதாவது வீடு மனை வாசல் கட்டணும்னா இந்த நாளில் பூமி பூஜை போடுறது மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்கும். அதாவது அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் உட்காந்துருக்காரு. இது ஒரு நல்ல மாற்றத்தை தான் கொடுக்கணுன்ற விதிங்க. 12ஆம் இடத்துல குரு பகவான் மறைந்திருக்காரே அப்படின்னு நினைக்க வேண்டாம். உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா பாக்கியாதிபதியும் அவர் தான், விரயஸ்தானாதிபதியும் அவர் தான். அப்போ முதல் தரமான யோகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகத்தில் மேசராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் உட்காந்துருக்காரு. இந்த குரு பகவான் நேர்கதியில் தன் ராசிக்கு 12ஆம் இடத்துல சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று உட்காந்துருக்கார். மறைந்திருக்காருன்னு எடுத்துக்க வேண்டாம், ஆட்சி பலம் பெற்று உட்காந்துருக்கார். அப்போ மறைந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பொருளாதார நெருக்கடிகளை கொடுத்தாலும் கூட கடனை வாங்கி சுப செலவுகளை செய்ய தோண்டுவார் அப்படின்ற விதிங்க. அப்போ பல்லாண்டு காலமாக ஏதாவது கோயில் குளத்துக்கு செய்ய வேண்டிய
முடியாத சடங்குகள் ஏதாவது இருந்தாலும் இந்த நேரத்தில் காது குத்து, மொட்டடிக்கிறது, கிடா வெட்டு இந்த மாதிரியான காலகட்டம்லாம் இந்த மாசி மாதத்தில் செய்யக்கூடிய அமைப்புகள் உருவாகும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா சுபகாரியங்கள், வீடு முனை வாசல் வாங்குறது, வீடு முனை வாசல் கட்டக்கூடிய யோகங்கள் உருவாகும். அதே போல் திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரதுக்கான காலகட்டமும் இந்த நேரம் உருவாகுன்ற விதிங்க. ஏன் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் கலஸ்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவங்க சுக்கர பகவான். அந்த சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு இப்போதைக்கு 11 இடத்துல உட்காந்துருக்கார். இது ஒரு விசேஷமான காலகட்டங்க. இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த 11 இடத்துல மாசி மாதம் 3 வரலாம் தான் இருக்கார். அதுக்கு பிறகு இந்த சுக்கரனுமே தனக்கு 12 இடத்துல போக செல்ல இருக்கிறார். அப்போ சுக்கரனும் குருவும் சேர்ந்து இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. குரு சுக்கரன் சேர்ந்து இருக்கிறதே பார்த்தீங்கன்னாக்கா பணப்பிரச்சனைக்கு தீர்வு உள்ள அமைப்புகள் தான் குரு சுக்கரன் இணைவுன்ற விதிங்க. அப்போ இந்த மேஷராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்சளவு பணம் தான் பிரச்சனைன்ற விதிங்க. கடந்த ஒரு 3 வருட காலமே நான் உழைக்கிறேன் சார், நிறைய உழைக்கிறேன், ஆனால் சம்பாதிக்கிறேன், பணமானது கையில் நிற்க மாட்டேங்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் முழுக்கவே, இந்த மாசி மாதம் முழுக்கமே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் உழைக்கிறீங்களோ உழைக்கலே தெரியாதுங்க. நீங்கள் செய்யக்கூடிய காரியத்துக்கு பார்த்தீங்கன்னா பண தட்டுப்பாடு இல்லாத ஒரு மாதம்னா இந்த மாதமாக இருந்துட்டு கொண்டு விதிங்க. ஏன்னா தனாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கர பகவானும் மாசி மாதம் 3 பிறகு 12 இடத்துல உச்சபலம் பெறார். அந்த 12 இடத்துல இன்னொரு கிரகம் ஆட்சி பலம் பெற்று குருவும் சம்மந்தப்பட்டிருக்காருங்க. அப்போ குரு சுக்கரனோட சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த மாத காலகட்டத்தில் பணப்பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம். இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் தொழில் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் தொழிலை விரிவுபடுத்துறது, புதிய அரசு உத்தியோகத்துக்கு காத்துட்ருக்கீங்கன்னா அரசு உத்தியோகத்துக்கான முயற்சிகள் எடுக்கிறது, அதே போல் பார்த்திங்கன்னா வீடு முனை வாசல் கட்டுறது, திருமண சம்பந்தமான முயற்சிகள் எடுக்கிறதுலாம் ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா வெகு நாட்களாக திருமணமே நடைபெறல சார், எங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வருமானு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த மாத காலகட்டமானது நீங்கள் எதிர்பாராத விதத்தில் ஒரு ஏதோ ஒரு பெண்ணை பார்த்தோம், ஒரு பையனை பார்த்தோம், டக்குன்னு முடிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி இந்த மாதம் மிக குறைவான நாட்கள்லேயே திருமணத்துக்கான காலகட்டமும் உருவாகுதுன்ற விதிப்பேனுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு மாதத்தையும் கரணநாதன் தான் வழி நடத்தக்கூடிய கிரகங்க. இந்த மாதத்தின் கரணநாதனாகவே உங்கள் ராசிநாதன் வந்துட்டு இருக்கார். அப்போ உங்கள் ராசிநாதன்ன்ற சொல்ல செவ்வாய் பகவானை நீங்கள் வழிபாடு செய்தீங்கன்னா ஓரளவுக்கு விசேஷத்து கொடுக்கும். ஒருவேளை வாய்ப்புகள் கிடைச்சதுனாக்கா உங்கள் வீட்டு பக்கத்தில் அல்லது உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே ஏதாவது லட்சுமி நரசிம்மர் இருப்பாரான்னு பாருங்கள். லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு இந்த மாதத்தில் வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த மாதத்தில் நடக்க இருக்கக்கூடிய யோகங்களில் மிக விரைவாகவே உங்களுக்கு தரத்துக்கான வாய்ப்புகள் உருவாகுன்ற விதிங்க. அப்போ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நாமக்கல்லானது இருந்துட்டுருக்கு. இந்த நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னாக்கா லட்சுமி நரசிம்மரானது இருக்கிறாருங்க. அப்போ அந்த மலை மீது இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் பெருமானையும் வழிபாடு செஞ்சுட்டு லட்சுமி நரசிம்மரானது இந்த சேலம் போகிற ரோட்டில் இருக்குங்க. அந்த லட்சுமி நரசிம்மர் போய் ஒரு வியாழக்கிழமை என்று ஒரு வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த மாதத்தில் நீங்கள் என்ன கோரிக்கை எழுக்கிறீங்களோ அந்த காரியம் தடைபடாமல் இருக்குன்ற விதிங்க. ஏன்னா கரணநாதன் தான் காரிய சித்தியை ஏற்படுத்தக்கூடிய இருக்கும். இந்த மாதத்தின் கரணநாதனா செவ்வாய் பகவானா வந்து அவரோட அதிதேவதையாக நாமக்கல் லட்சுமி நரசிம்மர் வர்றதுனால லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்கிறது இந்த மாதத்தில் ஒரு மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாத காலகட்டத்தில் 7 இடத்துல கேது போகணும், லக்னத்திலேயே ராகு உங்கள் ராசிலேயே ராகு போகணும் விட்டுருக்கிறார். இது என்னதான் இருந்தாலும் கணன்மணி உறவுகளில் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் தான் ராகு கேதுன்றது விதிங்க. இது கடந்த 2022 ஏப்ரல் மாதமே ராகு கேது பயிற்சி நடந்துருச்சு. இது வரைகின்ற 2023 செப்டம்பர் மாதம் வரலுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேது பகவான் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 7 இடத்துல தான் உட்காந்துருக்கார். அப்போ கணன்மணி உறவுகளில் ஒரு சில சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள், பிரிவுகள்ன்ற மாதிரி வந்துட்டுருக்கோம். இதை கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது ஓரளவுக்கு விசேஷத்தை கொடுக்கும். இந்த மாத காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையை கையாண்டிங்கனாக்கா வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இது இந்த மாதம் மட்டும் எடுத்துக்க வேண்டாங்க, வருகின்ற செப்டம்பர் மாதம் வரலும் எடுத்துங்க. இந்த செப்டம்பர் மாதத்து பிறகுலாம் எதுவுமே கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கணன்மணி உறவுகள் ஓரளவுக்கு பலம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நட்பு வட்டாரங்கள் கூட ஓரளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகுன்ற விதிங்க. அதனால் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த கேத்து இருக்கக்கூடிய காலகட்டம் வரலும் கொஞ்சம் நாவடக்கத்தை மெயின்டைன் பண்ணுறது ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தை தரும்ன்ற விதிங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 11 இடத்துல சூரியனும் சனியும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் கொடுவாங்க. அப்போ இந்த சூரியனும் சனியும் சேரக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல மாற்றம். ஏன்னா சூரியன் சனியும் ரெண்டு பேரும் தந்தை மகன் சொல்லக்கூடிய தந்தை மகன் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல சேர்ந்து இருந்தால் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது இருக்கக்கூடிய நட்சத்திர சாரமும் இருக்கக்கூடிய அமைப்புகளை பொறுத்து தாங்க. ஒரு கிரகமானது ஒரு கிரகத்தை தொடக்கூடிய அமைப்புகளில் யோகமும் கொடுக்கும், ஒரு கிரகம் ஒரு கிரகம் தொடக்கூடிய அமைப்புகள் அவயோகத்தையும் கொடுக்குன்ற விதிங்க. அப்போ இந்த மாத காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சனி சூரியனை தொட்டால் அரண்மனை யோகம்ன்ற விதிங்க. அப்போ இந்த மாத காலகட்டத்தில் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மாசி மாதம் அஞ்சாம் தேதிக்கு பிறகு இந்த சனி பகவான் போய் சூரியனை தொடக்கூடிய யோகங்கள் உருவாகுங்க. அப்போ மாசி மாதம் 5 பிறகு நீங்கள் ஏதாவது புதிய தொழில் தொடங்கினாலோ உத்தியோகம் பார்த்தாலோ அந்த காரியங்கள்லாம் பன்மடங்கு பல்லாண்டு காலம் உங்களோட சேவித்திருக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்ற விதிங்க. அதனால் இந்த மாத காலத்தில் தொழில் வளர்ச்சிக்கான ஒரு மாத காலகட்டங்கள், லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டம். ஏன்னா லாபஸ்தானத்தில் 1 கிரகம் 2 கிரகம் கிடையாதுங்க. சூரியன் சுக்கரன் சனி 3 கிரகங்கள் மாசி இருக்கக்கூடிய அமைப்புகள். மாசி மாதம் 3 பிறகு தான் சுக்கரனும் 12 இடத்துக்கு வர இருக்கிறார். அதனால் 3 கிரகங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கிறனால உங்களோட எண்ண தேவைகள் எல்லாமே பூர்த்தி
பூர்த்தியாகக்கூடிய மாதமாக இந்த மாதமானது இருந்துகிட்ருக்கோம் அப்படின்ற சொல்லாங்க. அதே போல் 3-6 பார்த்தீங்க அப்படின்னாக்கா புதன் பகவானாக வராருங்க. 3ஆம் இடமும் 6ஆம் இடமும் என்ன தான் மறைவு ஸ்தானங்களாக இருந்துட்டாலும் கூட அந்த 6ஆம் இடம் தான் உத்தியோகத்துக்கான ஸ்தானம் கூட. அப்போ 6ஆம் இடத்தை விதி இந்த நேர காலகட்டத்தில் 10ஆம் இடத்தில் இருக்கிறது தொழில் வளர்ச்சிக்கும் தொழில் மூலிமா லாபத்தை பெறக்கூடிய காலகட்டமாக இருந்துட்டுருக்கின்ற விதிங்க. அதனால் இந்த மாதசி மாத கிரக நிலையானது எனக்கு தெரிஞ்சதில் ஓரளவுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம செய்யக்கூடிய காரியத்தில் தடைகள் இல்லாமல் இருக்கணும், எந்த விதத்திலையும் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கணும்னாக்கா இந்த மாத காலகட்டத்தில் நான் சொன்ன மாதிரி உங்களோட கர்ணநாதனை வழிபாடு செய்யணும், நாமக்கல் லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்யணும்னு சொல்லியிருக்கேன். இதில் ஒரே ஒரு மிகப்பெரிய ஒரு யோகம் என்ன அப்படின்னாக்கா இந்த மாத காலகட்டத்தில் தான் 2 பிரதோஷங்களானது வர இருக்குங்க. அதாவது ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா சனி பிரதோஷம் 2, மாசி மாதம் ஆறாம் தேதி அதாவது பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதியும் மார்ச் மாதம் 4ஆம் தேதியும் 2 பிரதோஷம் வருது சனி பிரதோஷங்க. இந்த சனி பிரதோஷத்தை கலந்துக்கிட்டீங்கன்னாக்கா முன் ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்தெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்புகள் உருவாகுன்ற விதிங்க. அப்போ வருடம் முழுக்க போய் தரிசனம் பண்ணுறதை காட்டிலும் இந்த 2 சனி பிரதோஷத்தை நீங்கள் வழிபாடு செய்தீங்கன்னாவே வாழ்க்கையில் பலவித தோஷத்தை நீங்கள் நிவர்த்தி பண்ணுறதுக்கான அமைப்புகள் உருவாகுன்ற விதிங்க. அதே போல் இந்த மாத காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மாசி மாதத்தில் மாசி மகம்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் உருவாங்க. அப்போ மாசி மாதத்தில் மாசி மகத்தன்று பௌர்ணமி தினத்தன்று பார்த்தீங்கன்னா ஒரு சிவாலயத்தில் போய் உங்களோட வேண்டுதல்கள் என்ன எடுத்துகிட்டு வரீங்களோ அந்த வேண்டுதல்களானது அடுத்த ஒரு வருட காலத்தில் நடைபெறும்ன்ற விதிங்க. இது எதுக்காக சொல்ல வரேனாக்கா இதெல்லாம் நடக்காது இது அப்படின்ற மாதிரி ஒரு தடைபட்ட இந்த அமைப்புகளே நடக்காதுன்ற ஒரு சாத்தியக்கூறில் இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு கூட இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மக நட்சத்திரத்தன்று பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிவபெருமான வழிபாடு செய்துட்டு உங்களோட கோரிக்கை எடுத்திருந்தீங்கன்னாக்கா அந்த காரியமானது வெற்றியாகின்றீங்க. ஒருவேளை வெகு நாட்களாக வீடு கட்டலாம்னு நினைக்கிறேன், வீடு கட்ட முடியல, வெகு நாட்களாக திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறேன், திருமண வாய்ப்புகள் கூடி வரல, அல்லது பிரச்சனைகளால் ஒரே இடத்துல அந்த நில சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்துட்டுருக்கு அந்த பிரச்சனையை தீர்வு ஏற்படுத்த முடியல, அல்லது பங்காளி உறவுகளை தொன்று தொட்டு சண்டைகள் வந்துட்டுருக்கு அந்த தீர்வு ஏற்பட மாட்டேங்குது. இதெல்லாம் நிரந்தரமான பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகள் தீர்வு ஏற்படுறதுக்கு மாசி மாதத்தில் வரக்கூடிய மக நட்சத்திரத்தன்று பௌர்ணமி என்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் போய் சிவபெருமான வழிபாடு செய்கிறது விசேஷத்தை கொடுக்கும். இது ஒரே ஒரு விசேஷம் என்னன்னாக்கா இந்த மாசி மாதம் பௌர்ணமி என்று தான் பார்த்தீங்கன்னாக்கா வாஸ்து பூஜையும் வருது பௌர்ணமி நாட்களும் வருதுங்க. அதாவது மார்ச் மாதம் 6ஆம் தேதி என்று. அப்போ இந்த ரெண்டுமே நீங்கள் வழிபாடு செய்கிறதுக்கு உங்களுக்கு உகந்த மாத காலகட்டமாக இருந்துட்டுருக்குன்ற விதிங்க. மற்ற விதத்தில் இந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிப்பு கிடையாது. இந்த மாத காலகட்டமானது மேசராசிக்காரர்கள் ஓரளவுக்கு சுருக்கமாக சொல்லப்போனால் பண வருவாய்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் சுபகாரியங்களும் செய்யக்கூடிய அமைப்புகள் உருவாகும். எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் பண வரவுகளும் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இருந்துட்டுருக்குன்னு சொல்லலாங்க. மற்ற விதத்தில் இந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிப்பு கிடையாது. சிறப்பாகவே இருப்பீங்க, ஆயுள் தீர்க்கமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.